ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இயநாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பதாக அநேக ஒளிப்பிழைகள் வழியாக உங்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இது வரைக்கும் ஏறக்குறைய 16 செய்திகளுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறோம். ஆதார செய்திகள், ஆவிக்குரிய செய்திகள் என்று அநேக செய்திகளை வெளியிட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த விண்ணேணி ஊழியங்கள் ஹெவன்லி லேடர் மினிஸ்ட்ரி சார்பாக இப்பொழுதும் இன்னொரு மிக முக்கியமான செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அநேக ஆதார செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிற இதே காலகட்டத்தில், அநேக அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நிமிஷங்களிலே, நமக்கு சில ஆவிக்குரிய சத்தியங்களும் அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தின் ஒரு காரியத்தை தான் உங்கள் மத்தியில் நான் இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பொழுதும் நாம் நம்முடைய செய்திக்கு ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:20. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். இந்த வசனத்தை குறித்து பார்க்கும் பொழுது, யோவான் கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும் பொழுது இயேசு வரப்போகிறார் என்கிறதற்கான ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு கடைசியாக உறுதிப்படுத்துகிறார், இயேசுவே வாரும் என்று சொல்லி. இந்த வருகையை குறித்து பார்க்கும் பொழுது திருச்சபையானது எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது, திருச்சபை காத்துக் கொண்டிருக்கிறதான நோக்கம் என்ன என்று சொன்னால், இன்று அநேகர் அநேக விதமாய் போதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டங்களிலே இப்படிப்பட்டதான போதனைகள் இல்லாதிருந்த போதும், ஒரு சில கள்ள உபதேசங்கள் அல்லது ஒரு சில உபதேச பிழைகள் இருந்த போதும், இப்பொழுது அவைகள் அதிகமாக காண தொடங்கி இருக்கிறது, அநேகமாக வலம் வர தொடங்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உபதேச கோளாறு அல்லது உபதேச பிழைகளை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதில் ஒன்று, இயேசு கிறிஸ்துவின் வருகையே இல்லை என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து அநேக காரியங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக நாம் இந்த நாளிலே மூன்று கருத்துக்களை பார்க்க போகிறோம். இந்த வருகை குறித்து மூன்று கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது, ஜனங்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது, அநேக ஊழியர்கள் இதை குறித்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல எது சரியான கருத்தாக இருக்க முடியும் என்று வேத வசனத்தின் அடையாளத்தோடு கூட நாம் ஆராய போகிறோம். காரணம், வசனம் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்தே அநேகர் பிழையாக போதிப்பதும் ஆச்சரியத்துக்குரிய விஷயம்தான். அதற்கு காரணம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, வசனத்தை அதன் சொல்லப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு அந்த வசனத்திற்கு நாம் சுயமாக சில விளக்கங்களை கொடுக்கும் பொழுது அது மனிதனுடைய கற்பனையாக இருக்கிறதே ஒழிய தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய வசனமாக இருக்காமல் போய்விடுகிறது. உதாரணமாக வேதமே சொல்கிறது, தேவனுடைய மனுஷனுடைய கற்பனையை உபதேசங்களாக போதிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே தேவனுடைய வசனத்தையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் சுயமாக போதிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த வருகையை குறித்து பார்க்கும் பொழுது மூன்று வெவ்வேறு காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். வருகை குறித்து என்ன உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு பிரதானமான காரியம் என்ன போய்கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம். முதலாவதாக வருகை குறித்து அந்த மூன்று காரியங்களை நான் முன்பாக உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன், என்னவென்று சொல்லிவிடுகிறேன். முதலாவதாக, ரகசிய வருகை அல்லது சபைக்குடைய வருகையின் காலம் முடிவடைந்து விட்டது. இது முதலாவது சொல்லப்படுகிறதான உபதேசம். இரண்டாவது உபதேசம், ரகசிய வருகை அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அந்த வருகை என்பதே கிடையாது, பகிரங்க வருகை தான் இருக்கிறது என்கிறதான ஒரு உபதேசம். மூன்றாவதாக, அப்படியெல்லாம் இல்லை, ரகசிய வருகையும் இருக்கிறது, பகிரங்க வருகையும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வகையான உபதேசம். இந்த மூன்று உபதேசங்கள் இன்று உலகம் முழுவதும் பரவலாக பேசப்படுகிறது. இந்த மூன்று உபதேசங்களும் உலகம் முழுவதும் அநேக ஊழியர்களால் எடுத்து கையாளப்படுகிறது. இதை மூன்று உபதேசங்களையும் நம்பக்கூடிய ஜனங்களும் இருக்கிறார்கள், இந்த மூன்று உபதேசங்களை நம்பாத ஜனங்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் பார்க்கும் போது இந்த மூன்று முக்கியமான காரியங்களிலே எது சரியான உபதேசம், எது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த அளவுக்கு அது உண்மை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, வருகை முடிந்து விட்டது என்று சொல்லக்கூடியதான ஒரு உபதேசத்துக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம். வருகை முடிந்து விட்டதா, அதற்கு அவர்கள் ஆதாரமாக சொல்லக்கூடிய சம்பவம் என்ன என்று சொல்லி வசனம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 4 வெளிப்படுத்தின விசேஷம் 1 வசனத்துல, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகம் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோடு பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இந்த வசனத்தை தியானிக்கிறவர்கள் ஒரு சிலர் இப்படி விதமாக தியானித்திருக்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள், இந்த இடத்துல இங்கே ஏறி வா என்று கர்த்தர் யோவானை பார்த்து சொன்னது, யோவான் என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் யோவானிடத்திலே 4 அதிகாரத்திலே சொல்லிவிடுகிறார், இங்கே ஏறி வா என்று சொல்லி. சோ, இந்த சபையானது 4 அதிகாரம் காலத்திலே, அதாவது இயேசு கிறிஸ்து போய் சில காலங்களிலேயே இந்த காலத்திற்கு முன்பதாகவே சபையானது வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்பொழுது சபை இல்லை, வருகையிலே சபை போய்விட்டது. இப்பொழுது இருக்கிற நாம் எல்லாம் யார் என்று சொன்னால், 1000 வருட அரசாட்சிக்காக நாம் இங்கே இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இது கேட்கறது கன்ஃபியூஷனாக இருக்கும், இது எப்படி இருக்குதுன்னு புரியாம இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை நீங்க புரியாதபடி பார்க்கலாம். நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அந்த சாரார் என்ன சொல்கிறார்கள், ரகசிய வருகை என்பது முடிந்து விட்டது, திருச்சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டாகி விட்டது.
அதற்கு பிறகு இப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறோம் என்று சொன்னால், ஆயிர வருட அரசாட்சிக்கு என்று கர்த்தர் சபையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால இந்த ஆயிர வருஷ அரசாட்சிக்கு இந்த பூமியில ஒவ்வொருத்தரையாக ஆயத்தம் பண்ணி அவர்கள் மறித்த உடனே அந்த ஆயிர வருஷ அரசாட்சிக்கு அவரை எடுத்துக்கொண்டு போகிறார். இப்ப ஆயிர வருஷ அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடந்துகிட்டு இருக்குன்னா, பரலோகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று இந்த சாரார் கருத்து தெரிவிக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரவசனமாக, இப்பொழுது பூமியில எல்லா காரியங்களும் முடிவடைந்து விட்டது, ஆண்டவர் யோவானிடத்தில் சபை ஏறி வா என்று சொல்லிவிட்டார், யோவானோடு சபை போய்விட்டது, இப்பொழுது இருக்கிறவர்கள் எல்லாமே ஆயிர வருஷ அரசாட்சிக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக அல்லது ஆயத்தப்படுத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம் பூமியில, ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் இந்த ஆயிர வருஷ அரசாட்சி முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு படி மேலே போய் ஒரு சாரார் இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆயிர வருஷ அரசாட்சி ஆரம்பித்தது 1917 என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு பின்புலமாக ஒரு காரியமும் இருக்கிறது. ஏன் 1917 என்பதற்கு அவர்கள் அந்த காலத்தை ஏன் குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது உலக யுத்தம் 1914 முதல் 1917 வரை நடைபெற்றது. இந்த முதலாவது உலக யுத்தத்தின் காலத்திலேயே அதனுடைய ஸ்தாபகர்கள், அதாவது இந்த 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 மாதிரி காரியங்களை ஆரம்பித்தவர்கள், நான் பேரை சொல்ல விரும்பவில்லை, இந்த மாதிரி காரியங்களை ஆரம்பித்தவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவேன் இயேசு சொன்னார், சொன்ன காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த யுத்தங்கள் முடிவடைந்த உடனேயே இயேசு கிறிஸ்துவின் வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கும், அதற்கு பிறகு 1900 அரசாட்சி என்று சொல்லி அவர்கள் முடிவு பண்ணி விட்டார்கள். அதோடு கூட 1918 மீண்டும் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். ஏறக்குறைய 1850 வருடங்கள் கழித்து பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக மீண்டும் அவர் கொண்டு வரப்பட்டார்கள். இப்படி அவர்கள் கொண்டு வரப்பட்டதன் விளைவாக யுத்தமும் முடிந்து விட்டது, இஸ்ரேலும் வந்து விட்டது, இப்பொழுது தேவன் அங்கே ஆயிர வருஷ அரசாட்சியை தொடங்க போகிறார், தொடங்கி விட்டார். ஆனால் ஆயிர வருஷ அரசாட்சி இங்கே நடைபெறவில்லை, அது வானத்தில் நடைபெறுகிறது. ஏன்னா இங்கே நடக்கிறனா இயேசு இங்கே இருக்குன்னு சொல்லி ஆகணுமே, யார் இயேசுன்னு காட்டி ஆகணும். அதனால் ஆயிர வருஷ அரசாட்சி வானத்தில் நடைபெறுகிறது. இங்கே மறிக்கிறவர்கள் ஒருத்தரையாக எடுத்துக்கொண்டு போய், பரிசுத்தவனாக இருந்து நீதிமன்றாக இருந்து மறிக்கிறவர் ஒருத்தரையாக எடுத்துக்கொண்டு போய் அங்கே அவர் ஆயிர வருஷ அரசாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஒரு சாரார் போதிக்கிறார்கள். இந்த உபதேசம் உண்மையா என்றால் மிக மிக தவறான ஒரு உபதேசம். எப்படி என்று சொன்னால், இங்கே ஏறி வா என்று யோவானுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அது லிட்டலாக யோவானிடத்திலே சொல்லுகிறதான ஒரு காரியம், அது சபைக்கு கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. அந்த 4வது அதிகாரத்திற்கு பிறகு நீங்கள் வாசித்துக் கொண்டே வந்தீர்கள் என்று சொன்னால், ஏறக்குறைய 19வது அதிகாரம் வரைக்கும் உலகத்தில் நடக்க வேண்டிய, இனிமேட்டு நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதுல பல இடங்களிலே திருச்சபை இடைபடுகிறது. ஏறக்குறைய 6வது அதிகாரம் இறுதி வரைக்கும் திருச்சபை பூமியில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதாவது 6வது முத்திரை உடைக்கப்படுகிற காலகட்டத்திலும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் தான் திருச்சபை பரலோகத்துக்கு போகிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. இப்படி இருக்க இப்பொழுது, அதாவது 4வது அதிகாரத்திலேயே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிற உபதேசம் மிக தவறு. சரி, அவருடைய கருத்துக்கு நாம் வருவோம். 4வது அதிகாரத்திலே யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக இருந்தால், 22வது அதிகாரத்திலே இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இப்படி சொல்லி எழுதி யோவான் சொல்றாரு, நான் போதிக்கிறவன் இதை கேட்கிறவன் இதை எழுதுகிறவன் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 22வது அதிகாரத்தில் இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன் என்கிறார். ஆமேன், கர்த்தராக இயேசுவே வாரும், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லி இந்த இடத்துல யோவான் எழுதுகிறது நான் பார்க்கிறோம். அப்படியானால் யோவான் இப்பொழுது இருக்கிறார். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு யோவான் சொல்றாரு, வாங்க ஆண்டவரே சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம், யோவான் மேல போறன்னு அர்த்தம், கீழ இருந்துதான் கூப்பிட முடியும், வாங்க ஆண்டவரே கூப்பிடுற, ஆமேன் இயேசுவே சீக்கிரமாக வாரும் என்று சொல்லுகிறார். அப்ப நிச்சயமாக யோவான் மேலே போகவில்லை, அவர் கீழே இருந்து அவரை கூப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவரது கருத்து பிரகாரம் 4வது அதிகாரத்திலே யோவான் போய்விட்டால், அப்ப 22வது அதிகாரத்திலே மீண்டும் கைவிடப்பட்டு விட்டார் என்ற அர்த்தமா, அல்லது மீண்டும் கீழே தள்ளப்பட்டு விட்டார் என்ற அர்த்தமா? இது எல்லா வசனத்துக்கும் பொருந்தி போகாது. ஏதோ ஒரு மனுஷனுடைய சுய கற்பனையில் அந்த ஒரு வசனத்துக்கு அவர்களை ஈக்குவலாக வைத்துக் கொண்டு இது இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று அசியூம் பண்ணி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள். இதற்கு சில ஒரு சில ஆதார வசனங்களை இணைத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த விதத்திலும் வசனத்துக்கு ஒத்து போகிறதாக இல்லை. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாகி விட்டது, ஆயிர வருஷ அரசாட்சி என்பது மிக மிக தவறான உபதேசம். நன்றாக ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆயிர வருஷ அரசாட்சியிலே என் பரிசுத்த பருவதம் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவதும் இல்லை என்று இருக்கிறது. ஆயிர வருஷ அரசாட்சி பூமியில் தான் நடைபெற வேண்டும். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆயிர வருஷ அரசாட்சி பூமியில நடைபெறுகிறது. சாத்தானை பிடித்து ஆண்டவர் என்ன செய்கிறார், பாதாளத்திலே அடைக்கிறார். அப்புறம் 1000 வருமானம் விடுதலையாக்கப்படவில்லை, பூமியில ஆட்சி செய்யறாருன்னு அங்க தெளிவாக இருக்கிறது. அப்ப ஏன் இது வானத்துல செய்யறாருன்னு சொல்றாங்க, இவங்க 1917 எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று சொல்லப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி வராததுனாலே, இவருடைய கணிப்பு தவறாய் போய்விட்டபடினாலே ஜனங்களை ஏமாற்றுவதற்கு 1000 வருஷ அரசாட்சி வானத்தில் நடைபெறுவதாக சொல்லுகிறார்கள். நன்றாக கவனிங்கள், 1000 வருஷ அரசாட்சி மிக துல்லியமாக வேதவசனத்தின்படி பூமியில் தான் நடைபெற வேண்டும். சாத்தான் கட்டப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை நம் கருத்துக்கு வருவோம், ஒருவேளை 1000 வருஷ அரசாட்சி வானத்தில் பரலோகத்தில் நடைபெறுகிறதா இருந்தால் அதற்கு சாத்தான் கட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் 1000 வருஷ அரசாட்சியிலே பரலோகத்தில் நடக்கக்கூடியதாக இருக்குமானால் அதை தடுக்க சாத்தானால் முடியாது. பரலோகத்திலே சாத்தானால் எந்தவித காரியத்தையும் சாதிக்க முடியாது. அங்கே ரத்தமும் மாம்சமும் இல்லாதபடினாலே அங்கே போய் அவன் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ஏற்கனவே அவன் ஆண்டவர் கீழே தள்ளிவிட்டார்.
அங்கே தைரியமாக ஆண்டவர் ஆயிரம் அரசாட்சியை நடப்பிக்க முடியும். அப்படியானால் அவனை கட்டி அதுக்கு பிறகு ஒரு ஆட்சி செய்யணும்னா அவனை இங்கிருந்து தான் கட்டுகிறார். இங்கே கட்டிவிட்டு அதுக்கு பிறகு இங்கே ஒரு ஆட்சியை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உபதேசம் வருகை முடிந்து விட்டது என்று சொல்லுகிறதான உபதேசம் மிக மிக தவறான உபதேசம். இந்த செய்தி நாங்கள் கொடுப்பதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த கடைசி காலமாக இருக்கிறபடினாலே அநேகர் வஞ்சிக்கிறவர்கள் எல்லா இடத்திலும் வந்து விட்டார்கள். வேத வசனத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளாத விசுவாசிகளும் வெகுளித்தனமாக வெள்ளந்தியாக சில இடங்களிலே சில இடத்துல ஏமாற்று போகிறார்கள். காரணம், பைபிளை தூக்கி கொண்டு யார் வீட்டுக்கு வந்தாலுமே அவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று கருதக்கூடியதான அந்த பால்மனம் மாறாத அல்லது மிக வெள்ளை மனம் கொண்ட விசுவாசிகள் அநேகர் இருக்கிறபடினாலே அப்படி உள்ளே ஏற்றிவிட்டு இந்த உபதேச பிள்ளைகளிலே மாட்டிக்கொண்டு கடைசியாக இவர்கள் அவர்கள் மூலமாக உபதேச பிழையினாலே நரகத்துக்கு போகிற அளவுக்கு கூட சென்று விடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் எதில் விழுந்தாலும் அவனை தூக்கி எடுக்க முடியும், உபதேசத்தில் விழுந்தவனை தூக்கி எடுப்பது ரொம்ப கஷ்டம். அதனால விசுவாசிகளுக்காக தான் விசேஷமாக இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய திருச்சபையை தவிர, அந்த போதகரை தவிர, ஊழியக்காரரை தவிர வேறு யார் உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் ஏற்றாமல் இருப்பது இந்த காலத்தில் மிக மிக சிறந்தது. வேற ஆவிக்குரிய திருச்சபையில இருந்து வந்தா கூட நான் சொல்றேன், உங்க ஆவிக்குரிய திருச்சபையில உங்க ஊழியக்காரர் உங்களுக்கு அனுமதிச்ச ஊழியக்காரர்கள் மட்டும் வீட்டுக்கு வர அனுமதி கொடுங்கள். என்றால் எந்த நேரத்தில் என்ன உபதேசத்தில் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. காரணம், இப்போது நான் நிறைய ஊழியக்காரர்களை பார்க்கிறேன், அநேகர் பெரிய பெரிய ஊழியங்களை செய்கிறார்கள், ஆனால் உபதேச கோளாறுகளே அநேகமாக இருக்கிறார்கள். அந்த உபதேச கோளாறுகளை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு ஒளிப்பாளைய வழியாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். காரணம், திருச்சபையை நாம் காப்பாற்ற வேண்டிய கடைசி காலகட்டத்துக்குள்ள இருக்கிறோம். திருச்சபையை எடுத்துக்கொள்ளத்தான் ஆண்டவர் வரப்போகிறார். அதனால தயவு செய்து விசுவாசிகளுக்கு நான் கொடுக்கிற சின்ன ஆலோசனையாக இதை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் இரண்டாவது கருத்துக்குள்ளே போக போகிறோம். ரகசிய வருகை இல்லை, அப்படி ஒரு சம்பவமே கிடையாது, வெறும் பகிரங்க வருகைதான் இருக்கிறது என்று சொல்லுகிறதான ஒரு கூட்டம். நான் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பேர் கிறிஸ்தவ சபையை சார்ந்ததான அல்லது பாரம்பரிய சபை என்று சொல்லலாம், அப்படி ஒரு சபையை சார்ந்ததான ஒரு ஊழியரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர் என்னை ஆள் விட்டு என்னை கூப்பிட்டு அனுப்பினார். நான் அவரை சந்திக்கும்படி அவரை பார்க்கும்படி போயிருந்தேன். அவருடைய வீட்டுக்குள்ளே உட்கார வைத்து, நீங்கள் வருகை குறித்து அநேக காரியங்கள் சொல்லுகிறீர்களாமே, இப்பொழுது நீங்கள் வருகை குறித்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார், ஊழியத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான ஒரு மனிதர். அப்பொழுது நான் நிச்சயமாக ஐயா என்று சொன்னேன். அப்பொழுது அவர்கள் இந்த வருகையை குறித்து அநேகர் ஒரு 3-4 பேர் சுற்றி உட்கார்ந்து கொண்டு அநேக கேள்விகளை இடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவரிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது கடைசி அவர் கேட்டாரு, இப்பொழுது வசன வசன ஆதாரங்கள் எல்லாம் கொடுத்தாகி விட்டது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்ச உடனே அவர் கேட்டாரு, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படி வரப்போகிறார், அதற்கு பிறகு 7 வருடம் கழித்து பகிரங்கமா வரப்போகிறார், இதான் உங்க உபதேசமா என்றார். ஆமாம் என்றேன். அதற்கு அவர் சொன்னார், 7 வருஷத்துக்கு ஒரு முன்னாடி ஒரு தடவை வரணும், 7 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு தடவை வரணும், எதுக்கு 7 வருஷத்துல 2 தடவை இயேசு கிறிஸ்து வரணும், அது அவருக்கு தேவையில்லாத வேலை தானே என்றார். இதை கேட்டபோது எனக்கு சிரிப்பை விட கொஞ்சம் கோபம் தான் வந்தது. காரணம், இயேசு கிறிஸ்து தன் மக்களை பார்க்க 1 தடவைக்கு 2 தடவை வருகிறார், ஆனால் அது இவருக்கு பொறுக்கவில்லை, இவருக்கு கஷ்டமாக இருக்கிறது. கடைசியாக சொன்னார், ரகசிய வருகை இல்லை என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், ரகசிய வருகை இருக்கிறது, இருந்தால் நான் போகிறேன், ஒருவேளை பகிரங்க வருகை வந்தால் நீர் வாரும் என்று சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன். காரணம், இப்படிப்பட்டவர்கள் ஒரு வசன ஆதாரமே இல்லாமல் பேசுகிறார்கள். உபதேசத்தை எடுத்து சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் அவர் இல்லை. அவர் இதற்கு ஆதாரமாக சொன்ன வசனம் என்ன தெரியுமா, மனுஷகுமாரன் வல்லமையோடு கூட வருகிறதை பூமியின் ஜனங்கள் எல்லாரும் காண்பார்கள் என்று 24 மத்திய எழுத சுவிசேஷம் 30 வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தில் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த 31 வசனத்தை தொடர்ந்து வாசிச்சோம்னா, வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள் அப்படின்னு. இந்த வசனத்தை பார்த்த உடனே அவர் சொன்னாரு, இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக வருவதற்கு இவ்வளவு தெளிவாய் வசனம் இருக்கிறது, அப்படி இருக்கும் பொழுது ரகசிய வருகைக்கு ஏதாவது ஆதார வசனம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டார். ரகசிய வருகைக்கு ஆதார வசனங்கள் நிறைய இருக்கிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் தான் இப்படிப்பட்டவர்களுக்கு இல்லை. இந்த வசனம் மிக தெளிவாக பகிரங்க வருகை குறித்து தான் சொல்லுகிறது. அதுல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை. பகிரங்க வருகை குறித்து இங்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் மேகத்தின் மேல் வருகிறதை பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் கண்டு குழம்புவார்கள் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரகசிய வருகைக்கு ஆதார வசனம் எங்கே என்று சொல்லி கேட்டார். இப்பொழுது நாம் ரகசிய வருகை இருக்கிறதா, ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நாம் பார்க்க போகிறோம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் வசனத்தின் மூலமாக என்ன வித்தியாசம் இருக்கிறது என்பதை சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவானவருடைய முதலாவது வருகை, நிறைய கவனிங்கள், நீங்கள் கவனித்துக் கொண்டே வந்தால் மிக தெளிவாக புரியும். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகை மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவ 2 முக்கியமான காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது.
ஒன்று உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டியதாக இருந்தது, இரண்டாவது அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டியிருந்தது. இதற்கு ரெண்டு ஆதார வசனமாக ஏசாயா புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டால் அவருடைய தழுவு நாம் குணமாகிறோம், அவர் அடிக்கப்பட்ட ஆடுகுட்டியை போல பேசாதிருந்தார், இப்படி வசனங்கள் எல்லாம் சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர்கள் சிலுவைப்பாடுகளை குறித்து அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வருவார் என்று பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் சொல்லியிருந்தார்கள். உதாரணமாக பிள்ளையாம் தீர்க்க தரிசனத்தில் சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறான், அவனை பழையற்பாட்டு பரிசுத்தவான் என்று நான் சொல்லவில்லை, பிள்ளையாம் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தவன், அதற்காக சொல்லுகிறேன், அவர் ஒரு தீர்க்க தரிசி. அப்பொழுது அவன் சொல்கிறான், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோண்டும், அவர் மோவாபை மிதிக்கும், இப்படி அந்த வசனங்கள் என்னாகும் இந்த வசனங்கள் வருகிறது. அதை பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவை ராஜாதி ராஜாவாக அவன் அங்கேயே பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, ஏனோக்கு சொல்லும் பொழுது யூதா 14 ஆயிரம் ஆயிரம் பரிசுத்தவான்களுடைய தேவியம் தேவன் பூமியை நியாயத்திற்க வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக உலகத்தை நியாயத்திற்க வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரண்டாவது ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டியது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் நாட்களை பார்க்க ஆவலாயிருந்தான், யோபு சொல்லும்போது என் மீட்பர் உயிரோடு கூட இருந்தார், அந்நிய கண்களில் என் சொந்த ஜன என் சொந்த கண்களே அவரை காணும், இப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜாதி ராஜாவான ஆளுகை குறித்தும் பாடுகளை குறித்தும் அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபிலும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து சொல்லப்படும். ஆதியாகமம் திருப்புஸ்தகத்தில் யாக்கோபு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து யோபுவும் சொல்கிறார்கள். இப்படி அநேக காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையினுடைய மரணத்தை குறித்தும் ஆளுகையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் வந்தாகிவிட்டது, யோவான் ஸ்நானகனும் சொல்லிவிட்டார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஏன் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்யவே இல்லை? இயேசு கிறிஸ்துவானவர் மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நாள் வரைக்கும் அவர் விரும்பி ஒரு முறை கூட அரண்மனைக்கு போனதே இல்லை. அவருக்கு அழைப்பு வந்தது, ராஜா அழைப்பு வந்தது, அதாவது ஒரு முறை அவரை வந்து ராஜா வந்து பார்க்கும் சொல்லி அழைப்பு வந்தது, வர முடியாது என்று அவர் நிராகரித்து விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முறை கூட அரண்மனைக்கு விருப்பப்பட்டு ஒரே ஒரு முறை கூட போனதில்லை, ராஜ உணவை ஒரு முறை கூட அவர் ஆசைப்பட்டு உண்டதில்லை, ராஜ வஸ்திரத்தை தரித்ததில்லை. அப்படி இருக்க இயேசு கிறிஸ்து எப்படி ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகை பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி, ஒன்று அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும், இரண்டாவது ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிறார். நம்முடைய பாஷையில் சொன்னால் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் நான் அதனுடைய விளக்கத்துக்குள்ளே போக விரும்பவில்லை. குட் ஃப்ரைடே அன்னைக்கு மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார், மூன்றாவது நாளிலே உயிர்த்தெழுந்து 7 கழித்து அவர் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். இதுதான் பரலோகம் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமித்து வைத்திருந்தான திட்டம். இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும், மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், பரலோகத்திற்கு போக வேண்டும், 7 திருப்பி கழித்து வந்து அவர் ஆளுகை செய்ய வேண்டும். இதை பத்தி இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார், நான் வர்றதுக்குள்ள உங்களால் இஸ்ரவேல் கிராமத்தையே சுத்தி முடிக்க முடியாது என்று சொல்லி வேதத்திலே மிக தெளிவாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாதபடிக்கு இயேசு சொல்லும் பொழுது கொஞ்ச காலத்தில் என்னை பார்க்க மாட்டீர்கள், மீண்டும் என்னை கொஞ்ச காலத்திலே பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு சொல்லும் பொழுது நான் வர்றதுக்குள்ளே இங்க இருக்கிற ஒரு சிலர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது என்னை குத்தின கண்கள் யாவும் என்னை கண்டு புலமும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் இயேசு எதற்காக சொல்லுகிறார்? ஒரு ஷார்ட் டைம் பீரியட் பத்தி பேசுறார், போயிட்டு அவர் 7 குள்ள திரும்பி வரத பத்தி தான் இயேசு பேசுறார். அது மாத்திரமல்ல, தானியேலுடைய 9 சொல்லப்பட்டிருக்கிற 4 கணக்கத்துல கூட 7 தான் பாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு 7 தான் பாக்கி இருக்கிறது. இயேசுவும் அதை குறித்து தான் சொல்லுகிறார், மீண்டுமாக திரும்பி வருவதை குறித்து சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் வந்து விட்டது, அவர் மரணத்தை ருசி பார்த்து விட்டார், குட் ஃப்ரைடே அன்னைக்கு அவர் இறந்து விட்டார், அடுத்து அவர் உயிர்த்தெழ வேண்டும், 7 கழிச்சு அவர் ஆட்சியை தொடங்கணும். இந்த 7 காலத்துல முதல் 3.5 காலத்துல 2 சாட்சிகள் வந்து ஊழியத்தை செய்ய வேண்டும். அந்த 2 சாட்சிகளும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பதாகவே வந்து விடுகிறார்கள், வந்து இயேசு கிட்ட மருவமலையில பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பிறகு இயேசு தன்னுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்கிறார், உயிர்த்தெழுகிறார். ஆனால் நடைபெற்றது என்ன? இயேசு உடனடியாக பரலோகத்திற்கு போகவில்லை, ஏறக்குறைய 40 அவர் அங்கேயே இருக்கிறார். ஏறக்குறைய 500 மேற்பட்டவருக்கு தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறார். அவர் 40 இங்கேயே இருக்கிறார், அவர் வரவே இல்லை. உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லும் பொழுது, நான் வருவதற்குள்ளாக உங்களால் இஸ்ரவேல் கிராமத்தையே சுத்தி முடிக்க முடியாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே இப்பொழுது சொல்லுகிறார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி சீஷராகுங்கள், மாத்துங்கள் என்று சொல்லுகிறார். இது அப்படியே முரண்பாடான வார்த்தையாக தெரிகிறது. மரணத்திற்கு அவருடைய மரணத்திற்கு முன்பதாக உயிரோடு மாம்சத்தில் இருக்கிற காலகட்டத்தில் பேசும்போது இயேசு சொல்கிறார், நம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று 24:3 மத்தியில் கேட்கும் பொழுது அவர் மிக தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஆனால் உயிர்த்தெழுந்த பின் இதே காரியத்தை 1 அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே, இந்த காலத்திலா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுப்பீர் என்று சொல்லி அவரிடத்தில் சீஷர்கள் போய் கேட்கும் போது சொல்றாரு, அது பிதாவின் ஆதீனத்துக்குள் இருக்கிறது, அதை பத்தி தெரிஞ்சுக்கிற அவசியம் உனக்கு இல்லைன்னு சொல்லி அவர்களை அங்கேயே வாயடைத்து விடுகிறார்.
இந்த மாற்றம் ஏன் வந்தது, இந்த மாற்றம் எதனால ஏற்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் மிகச்சரியாக குறிப்பிட்ட காலத்திலே நடைபெற்று முடித்து விட்டது. ஆனால் இந்த 7 ஆண்டுகால கணக்கு அது அப்படியே நின்று விட்டது. இதை குறித்து ஏற்கனவே நாம் இன்னொரு செய்தியில சொல்லி இருக்கிறோம். ஆனால் இது ரகசிய வருகைக்கு தேவைப்படுகிறபடினாலே இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறோம். இந்த 7 ஆண்டுகால காலம் உடனடியாக அங்கே காலக்கணக்கு நிறுத்தப்பட்டு புறஜாதியார் காலம் என்று அதுவரைக்கும் சொல்லப்பட்டதான அல்லது இப்பொழுது இது புறஜாதியார் காலம் என்று சொல்கிறார்கள். இதை நான் புறஜாதியார் காலம் என்பதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இது சபையின் காலம். எப்பொழுது ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் பிள்ளைகளாக அதிகாரம் பெற்று விட்டதோ அதற்கு பிறகு இது புறஜாதியார் காலம் அல்ல. இது சபையினுடைய காலம், தேவ பிள்ளைகளுடைய காலம். இந்த புறஜாதியார் காலம் நிறைவேறும் அளவும் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேற ஒரு காரியத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து நாம் இன்னொரு ஒளிப்பேலையில கர்த்தரின் சித்தமானால் பார்ப்போம். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற புறஜாதியார் காலம் நிறைவேறும் அளவும் எருசலேம் புறஜாதியால் மிதிக்கப்படும் என்ற வசனத்துக்கும் நமக்கும் எந்த இந்த புறஜாதியார் காலத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அது வேற ஒரு புறஜாதியார் காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 7 வருடத்துக்குள்ளாகவே இயேசு கிறிஸ்து வர வேண்டும், ஆனால் வரவில்லை. அந்த 7 ஆண்டுகால கணக்கு நிறுத்தப்பட்டது. இந்த சபையின் காலம் ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய காலம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையில 2வது பகுதி நடைபெறவே இல்லை. மரணம் மட்டும்தான் வந்திருக்கு. அவர் ராஜாதி ராஜாவா ஆளுகை செய்யவே இல்லை. இப்போ பரலோகத்தின் திட்டங்கள் மாற்றப்படுகிறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களையும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியே வந்தார். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த 7 ஆண்டுகால தீர்க்க தரிசனத்தை தவிர மிச்சம் எல்லாம் நிறைவேறி விட்டது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட 90% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி முடிந்து விட்டது. அந்த 7 ஆண்டுகால தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே பாக்கி. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த நம்முடைய காலத்தை, சபையின் காலத்தை கொண்டு வந்திருக்கிறபடியான ஆவிக்குரிய காலம் வந்துட்டதுனால நமக்கு என்று இன்னும் கொஞ்சம் தீர்க்க தரிசனங்களை சேர்க்க வேண்டி இருந்தது. நல்லா கவனிங்க, இங்கே ரெண்டு அடுத்தடுத்த இன்சிடென்ட் இப்படி நடந்திருக்கணும். இந்த மரணம் உயிர்த்தெழுதல் இயேசு ராஜராஜா அரசாளுதல் இது ரெண்டும் அடுத்தடுத்து நடைபெற வேண்டியது. இது முடிஞ்ச உடனே நம்மளை கொண்டு வந்து நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டதுனால இது இப்படி விலகி போயிருக்கிறது. இது விலகி போயிருக்கிறது. இயேசு ராஜாவா ஆளுகை செய்ய வேண்டியது விலகி போயிருக்கிறது. சபையின் காலம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இது தெரியாம தான் நிறைய பேர் ஏன் இவ்வளவு காலம் இருக்குது, ஏன் இவ்வளவு காலம் நடுவில் 2000 வருஷம் இயேசு வந்து ஏன் 2000 வருஷம் இவ்வளவு ஒரு கோடு போட்டார். இந்த கோடு போய் அழகா திருப்பி வந்து இங்க ஜாயின் ஆகிற மாதிரி வச்சிருக்கிறார். இது நம்முடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு விஷயம். ஆனால் வெளிப்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்க ரோமர் காலத்துல ஆரம்பிச்சாரோ அந்த ஆட்சியை அப்படியே ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ரோமர்களுக்கு பிறகு நெப்போலியனுக்கு பிறகு ஆங்கிலேயருக்கு பிறகு அமெரிக்கர்கள் இப்படி ஒவ்வொரு ஆட்சியா போய் திருப்பி இப்ப ரோமர்கள் வசமே அந்த ஆட்சி வருகிறது. அது அப்படியே ரவுண்ட் அடிச்சு திருப்பி அதே லாஸ்ட் நிலைமைக்கு திருப்பி வருது. உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் அதே காலகட்டத்துக்குள்ளே திருப்பி கொண்டு வர போகிறார் ஆண்டவர். மீண்டுமாக இந்த ஆட்சி வந்து சேரப்போகிறது. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி வரப்போகுது. ஆனா இப்ப இந்த காலம் முடியறதுக்குள்ள இந்த காலம் எப்படி முடிவடையுதுன்னா, எப்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதோடு கூட இந்த காலம் ஆரம்பித்ததோ அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் ஏறுவதோடு கூட இந்த காலம் முடிவடையும். அதாவது 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் படிக்கையில் சொல்றாரு இல்லையா, நீங்கள் வந்து உங்களிடத்துல அந்த புறஜாதர் அந்த உங்களிடத்துல உன்னதத்தின் பலன் வந்து இறங்கும் அது வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லி சுவிசேஷங்களில் சொல்லப்பட்ட காரியம் 2வது அதிகாரம் அப்போஸ்தலர் படியில தெளிவாக நிறைவேறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஆவியானவர் இறங்கி அக்கினிமயமான நாவுகளோடு கூட அவர் இறங்கி ஒரு காலம் ஆரம்பிச்சது. இப்போ ஆவியானவர் அக்கினிமயமாய் அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதோடு கூட இந்த காலம் முடிவடைந்த உடனே மீண்டும் இந்த காலம் வந்து ஜாயின் பண்ணும். இந்த எடுத்து ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் இருக்கு பாருங்க, அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த ஜனங்கள் புதிதாக இன்சர்ட் பண்ணப்பட்டார்கள், புதிதாக சேர்க்கப்பட்டார்கள், கொஞ்சம் அவர்கள் உள்ளே நுழைக்கப்பட்டார்கள். அதுதான் பவுல் சொல்கிறார், தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்பட்டால் ஒழிய. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்து தடை செய்கிறவன் நீக்கப்படணும், அப்பதான் இது வந்து சேரும். இந்த இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி, இந்த அரசாட்சி இப்பொழுது 2 பகுதி. ஒன்று, சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இயேசு ராஜாதி ராஜாவா இறங்கி வர வேண்டும். 7 ஆண்டுகள் கழிச்சு வர வேண்டிய இயேசு கிறிஸ்து அப்படியே வெயிட் பண்ணிருக்கிறாரு. இந்த காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது முடிவடைஞ்ச உடனேயே இயேசு கிறிஸ்து அந்த காலம் வந்து ஜாயின் ஆயிரும். இயேசு இறங்கி வருவார் 7 ஆண்டு காலம் கழித்து. இந்த 7 ஆண்டு காலம் வரும், அது பகிரங்கமாக இறங்கி வருவார். இந்த 7 ஆண்டு காலம் எப்ப ஸ்டார்ட் ஆகும், இடையில நுழைக்கப்பட்ட சபையின் காலம், பரிசுத்த ஆவியோடு கூட ஆரம்பிக்கப்பட்ட சபையின் காலம் பரிசுத்த ஆவியோடு கூட முடிவடையும். முடிவடைஞ்ச உடனே திருப்பி அந்த 7 ஆண்டு காலம் வந்துடும். அந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சி கடைசி 7 ஆண்டு காலம் வரும். இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இறங்கி வருவார். அப்ப இந்த சபையின் காலம் முடிவடையுது பாத்தீங்களா, இதுதான் ரகசிய வருகை என்று நாம் சொல்கிறோம். உண்மையிலேயே
அந்த அந்த ஊழியக்காரர் இடத்துல கேட்டது மாதிரி ரகசிய வருகை என்ற வார்த்தை வேதாகமத்தில் உண்டா அப்படின்னு கேட்டார். ராப்சர்ங்கிற வார்த்தை இருக்குதா? உண்மை, அந்த வார்த்தை இல்லை. ஆனால் நம்ம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தவும் கூடாது, அது ஒரு தவறான வார்த்தை. அந்த ரகசிய வருகை அல்ல. மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அந்த வார்த்தைக்கு பேரு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் வார்த்தை வேதாகமத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 Thessalonians 4:16-17 எடுத்துக்கொள்ளப்படுதல் பயன்படுத்தப்படுகிறது. 1 Corinthians 6:9 வசனங்களில் வாசிக்கும் போது இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5 Corinthians புஸ்தகத்தில் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Kings புஸ்தகம் 2 அதிகாரத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்கிற வார்த்தை எல்லா இடத்திலும் இருக்கிறது. அப்ப இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதைத்தான் ரகசிய வருகை என்று சபை சொல்கிறது. இது நடைபெற போகிறது, இது நிச்சயம். இப்ப நாம வேத வசனத்திலிருந்து இதை பார்த்தோம்னு சொன்னா மிக தெளிவாக பார்க்க முடியும். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ளதான வித்தியாசம் வேத வசனத்திலிருந்து பார்த்தா எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம பார்த்தோம் இயேசு பகிரங்கமா இறங்கி வருகிறதை பார்த்தோம். அப்ப ஒரு சிலர் கேட்டாங்க, இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் ரகசிய வருகையை பத்தி சொல்லவே இல்லை, நியாயம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மறைக்கப்பட்டது. பிதாவானவர் கிறிஸ்துவுக்கே சில காரியங்களை மறைத்து வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குமாரன் வரும் நாளாகினும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அறியார், தேவ தூதரனும் அறியார். லூக்காவில் சொல்லும் பொழுது குமாரனும் அறியார் என்று சொல்லுகிறார். அப்ப குமாரனுக்கு தெரியாதுன்னா பிதாவுக்கு தெரியும்னா, பிதாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் குமாரனுக்கு தெரியவில்லை என்றால் பிதா இதை இவருக்கு வெளிப்படுத்தவில்லை, இதை மறைத்து வைத்தார் என்று பார்க்கிறோம். ஏன் இவருக்கு மறைத்து வைத்தார் என்று சொன்னால், இயேசு சீஷர்களை பார்த்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் பிதா எனக்கு கொடுத்தவைகளை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன், ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. எதையும் மறைக்க கூடாது, எல்லாத்தையும் பூமியில வந்தபோது இயேசு என்னத்தை பெற்றுக்கொண்டாரோ அதை எல்லாவற்றையும் இங்கே பூமியில கொடுத்து விட்டு போய்விட வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டம். அந்த திட்டத்தின்படி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தபடியால அவர் என்ன கொடுக்க வேண்டியிருந்ததோ அதை மட்டும் தான் இயேசுவுக்கு பிதாவே கொடுத்தார். அவர் அவருக்கு என்ன கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் அவர் கொடுத்துட்டார். சோ எதை சீஷர்களுக்கு கொடுக்க கூடாதோ அதை பிதா இயேசுக்கு கொடுக்கவில்லை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பிதா குமாரனுக்கே அதை மறைத்து வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த வருகையின் நாள் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தில் இருக்கிற அந்த காலகட்டத்திலே அவருக்கு மறைக்கப்பட்டிருந்தது, அவருக்கு அது தெரியாது. அவர் பேசினது எல்லாமே பகிரங்க வருகையை பத்தி தான் பேசினார். அப்ப கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, அப்ப இயேசு அந்த இடத்துல வந்து ரகசிய வருகை பத்தி 1-2 சொல்லியிருக்கிறாங்களே, ரகசிய வருகைக்கு ஆதரவாக பேசுகிறவர்கள் சொல்லுகிறார்கள். அது இயேசு கிறிஸ்து ரகசிய வருகைக்கு ஆதரவாக பேசவில்லை. ரகசிய வருகை குறித்து இயேசு அவருடைய காலகட்டத்தில் பேசவே இல்லை என்று கேட்டான். அவர் பேசினது எல்லாமே வேறொரு 2 குறித்து அந்த இடத்துல பேசியிருக்கிறார். எந்தெந்த வருகை என்று சொன்னால், அவர் 7 முடிவில் பகிரங்கமாக வருகிறதை குறித்து பேசியிருக்கிறார். அதே வேளையில 3.5 அந்த 7 காலத்தில் 3.5 இரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்த சாட்சிகளை குறித்து 15 வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே வேளையில 6 வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கும் பொழுது 10 வசனம், அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்கலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், அதான் அவர்கள் பழிவாங்கலை குறித்து பேசுகிறார்கள். அந்த இடத்துல அது பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பழிவாங்கலை குறித்து பேச முடியாது. ஏன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழிவாங்கலை குறித்து சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழி வாங்காது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திலான கழுவப்பட்டவர்களும் பழிவாங்குதலுக்குரியவர்களாய் இருக்க முடியாது. இது பழிவாங்கலை குறித்து பேசுகிறது. இது பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள், அவர்கள் தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு இருந்தது. அவர்கள் பழிவாங்குதலை குறித்து பேசுகிறார்கள். சோ இது பலிபீட தண்டையில் இருக்கிறார்கள். சகரியா பலிபீட தண்டையில கொலை செய்யப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இயேசு ஒரு இடத்துல சொல்லும் போது ஆவேர் முதல் கொண்டு பலிபீட தண்டையில கொலை செய்யப்பட்ட சகரியா தீர்க்கதரிசி வரைக்கும் என்று சொல்கிறார். பலிபீட தண்டையில் இருக்கிறது சகரியா தீர்க்கதரிசி கொலை செய்யப்பட்டது நிமித்தமாக அநேக தீர்க்கதரிசிகள் பலிபீட தண்டையில கொலை செய்யப்பட்டது போல இந்த பலிபீட தண்டையிலிருந்து அவர்கள் கேட்கிறார்கள், எது வரைக்கும் எங்களுடைய ரத்த பலிக்கு நீர் பழிவாங்காமல் இருப்பீர் என்று சொல்லி கேட்கிறார். இந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த பரிசுத்தவான் கேள்விக்கு கொஞ்சம் பொருங்கள் என்று சொல்லப்படுகிறது. உங்களிடம் ஒரு சகோதரனுடைய எண்ணிக்கை பழிவாங்குதல் பழையற்பாடு பழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் நியாயப்பிரமாண காலத்துக்குரியவர்கள், உங்களைப் போல சகோதரர்கள்னா நியாயப்பிரமாண காலத்துக்குரிய சகோதரர்கள். யார் இந்த நியாயப்பிரமாண காலத்துக்குரிய சகோதரர்கள்? 7 நியாயப்பிரமாண காலம். ஏன்னா 24-25 வசனங்கள் 9 தானியல் புஸ்தகத்திலே சொல்லும் பொழுது தானியலை பார்த்து கத்தர் சொல்லுகிறார், உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் என்று சொல்லுகிறார். இந்த 7 குறிப்பாக கடைசி 7 70வது வாரம் என்று தானியல் புஸ்தகம் 9:27 வசனத்தில் சொல்லப்படுகிற 7வது வாரம் என்பது முழுக்க முழுக்க யூதர்களுக்குரியது, எருசலேமுக்குரியது. அது நியாயப்பிரமாணத்துக்குரியது.
இந்த இடத்துல இந்த ஜனங்களை பார்த்து ஆறாவது அதிகாரத்தில் அந்த முத்திரை, ஐந்தாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது அந்த பலிபீடத் தண்ணியில் இருக்கிற பத்தாவது வசனத்திலே பேசப்படுகிறதான அந்த ஆட்கள் பழையப்பட்ட பரிசுத்தவான்கள். அப்போ அவங்ககிட்ட பார்த்து சொல்றார், உங்கள் சகோதரர் என்று சொல்கிறார். உங்கள் சகோதரர் என்றால் நியாயப்பிரமாண காலத்துக்குரிய சகோதரர்கள். இந்த நியாயப்பிரமாண காலத்துக்குரிய சகோதரருடைய எண்ணிக்கை நிறைவாகும்படும் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுங்கன்றார். இந்த நியாயப்பிரமாண காலத்துக்குரிய சகோதரருடைய எண்ணிக்கை எப்பொழுது நிறைவாகும்? ஏழாண்டு காலத்தில் மூன்றரை ஆண்டு கால முடிவில் ஒரு இரத்த சாட்சிகள் மறித்து பதினைந்தாவது அதிகாரம் வெளிப்படுத்தும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். அப்படின்னா கண்டிப்பா இவங்க அந்த மிருகம் என்பது அந்திகிறிஸ்து. அவன் முத்திரை என்பது குறித்து ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். அது அந்திகிறிஸ்துவின் ஆட்சியிலே ஜெயம் கொள்ள அவனுக்கு கீழ்படியாமல் ஜெயம் கொன்றவர்கள். இதே வேளையில வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். ஆறாவது ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல, இதோ நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரர்களும் வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோடு சிங்காசனத்திற்கு கண்டிப்பா. அப்படி என்ன அர்த்தம்? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக, இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பதாக இவர்கள் பரலோகத்திற்கு போனவர்கள். இப்போது எப்போது நடைபெற்றிருக்கும்? இதுதான் சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிறதான சபை எடுத்துக் கொள்ளப்படுதல். அப்போது போனதான ஜனங்கள். ஆனால் பதினைந்தாவது அதிகாரத்தில் நிற்கிற ஜனங்கள் மிருகத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் சொருபத்தையும் வணங்காதபடிக்கு ஜெயம் கொண்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ரகசிய வருகையில ஒரு கூட்டம் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இந்த ஜனங்கள் அங்கே நிற்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வருகை சபை எடுத்துக் கொள்ளப்படுதல், இது சம்பவித்தது முழுக்க முழுக்க அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக நடைபெற்றிருக்க வேண்டும். நடுவிலிருந்து நீக்கப்படுதல் என்றால் இவர்கள் மேலே போனதை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர்கள் நடுவிலிருந்து நீக்கப்பட்டு மேலே போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ரகசிய வருகை என்பது, சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாக நடுவிலிருந்து, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவை ஆளுகை செய்யறதுக்கு முன்னாடி இது நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு வருவது நியாயப்பிரமாண காலம். அந்த நியாயப்பிரமாண காலத்தின் முடிவில் தான் இயேசு கிறிஸ்து முதல் மூன்றரை ஆண்டு காலத்தில் இவர்கள் எடுத்துக்கொள்கிறார். பதினஞ்சாவது வசனத்தில் சொல்லப்படுகிறதான ஜனங்களை முதல் மூன்றரை ஆண்டு காலத்தில் இவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவருடைய எண்ணிக்கை நிறைவாகும் காத்திருங்கள் என்று சொல்லி அடுத்த மூன்றரை ஆண்டு கால முடிவில் தான் இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக இறங்கி வருகிறார். இந்த முதல் மூன்றரை ஆண்டு கால முடிவில் வருது பாருங்க, ஒரு வருகை, ஒரு ஜனங்களை மீட்கப்படுதல், ரத்த சாட்சிகள் எடுத்துக் கொள்ளப்படுதல். இதை பத்தி தான் இயேசு கிறிஸ்து அங்கே ரகசியமாக வருவதாக, அதாவது திருடனை போல வருவேன், இதெல்லாம் பேசுறது இயேசு அதை பத்தி அங்கே பேசியிருக்கிறாரு. அதைத்தான் நான் ஒரு முறை இந்த வசனத்தை குறித்து நான் போதிக்கும் போது ஒரு தம்பி எனக்கு போன் பண்ணி, அண்ணா நீங்க பேசின விஷயங்கள்ல எல்லாம் சரி, ஒரே ஒரு காரியம் மாத்திரம் எனக்கு சின்ன நெருடலாக இருக்கிறது என்று சொன்னார். எதை பத்தி என்று சொல்லும் போது, புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகளை குறித்து நாம் மத்திய சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் அல்லவா. இந்த புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகளை குறித்து பார்க்கும் பொழுது இவர்களை மணவாளன் வந்து கூப்பிட்டு கொண்டு போய்விட்டார். இவர்கள் மனவாட்டி அல்ல, நல்லா கவனிச்சுக்கோங்க, இவங்க யாரும் மனவாட்டி அல்ல. புத்தி உள்ள கன்னிகள் புத்தி இல்லாத கன்னிகள், இவர் யாரும் மனவாட்டிகள் அல்ல. மணவாளன் வந்து கூட்டிட்டு போயிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த மணவாளன் வந்து கன்னிகைகளை ஏன் கூட்டிக் கொண்டு போக வேண்டும்? மணவாட்டி அவருக்கு இறங்கி வரப்போகிறார், மணவாட்டி ஆயத்தம் பண்ணப்படுகிறார், அதெல்லாம் மணவாட்டி வேற. இந்த கன்னிகைகள் யார், ஏன் இவங்களை கூட்டிட்டு போறாருன்னு பார்த்தா, ஹீப்ரூல இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அந்த தம்பி என்னிடத்துல சொன்னார். அதாவது இந்த மணவாட்டி அந்த மூன்றரை ஆண்டு கால நடுவில் மணவாளன் வந்து இந்த மணவாட்டிகளை ரத்த சாட்சிகளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு வருகை குறித்து, அதாவது பகிரங்க வருகைக்கும் அந்த மூன்றரை ஆண்டு காலத்தை எடுத்து நடக்கப்படுறதுனால ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல், இது ரெண்டத்தை பத்தி தான் அவர் அங்கே பேசியிருக்கிறார். அதாவது அவர் ஜீவனுள்ள நாளத்தில் அவர் உயிரோடு இருந்த போதெல்லாம் இதை குறித்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் பேசியிருக்கிறார். இந்த ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இயேசு பேசவே இல்லை. ஒரு இடத்திலும் இயேசு இதை குறித்து பேசவே இல்லை. நிறைய பரிசுத்தவான்கள் என்ன பேசிட்டாங்கன்னா, இந்த மூன்றரை ஆண்டு காலத்தில் ஒரு சபை ஒரு ரத்த சாட்சிகள் எடுத்துக்கொள்றாங்க இல்லையா, இவங்க எல்லாம் போய் கன்னட கடலுக்கு அடுகில் நிற்கிறாங்க இல்லையா, இந்த ஜனங்க போறது தான் இயேசு அங்க பேசியிருப்பாரு. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க நாம போறதை பத்தி அங்க பேசியிருக்கிறாரு நினைச்சிட்டு ரகசிய வருகை குறித்தும் பகிரங்க வருகை குறித்தும் இயேசு கன்ஃபியூஸ் பண்ணி பேசியிருக்காரு. இல்லவே இல்லை, இயேசு கன்ஃபியூஸ் பண்ணியே பேசல, இயேசு கன்ஃபியூஷன் பண்ணி பேசவே மாட்டார். ஏன்னா அவர் குழப்பத்தின் எப்பவுமே குழப்பமா இயேசு பேச மாட்டார், தெளிவா பேசுவார். புரியலன்னா
தனியா வந்து கேட்கறவங்களுக்கு புரிய மட்டும் சொல்லுவார். ஒருவேளை அவனுக்கு சொல்ல விரும்பலன்னா சொல்ல முடியாதுன்னு சொல்லுவார். உடனே குழப்பி விடவே மாட்டார் ஆண்டவர். இந்த இடத்துல ஆண்டவர் மிக தெளிவாக அந்த 7 ஆண்டு காலத்துல நடைபெறக்கூடிய 2 முக்கியமான சம்பவங்கள், ரத்த சாட்சிகளுடைய, மறித்த ரத்த சாட்சிகளுடைய எடுத்துக்கொள்ளப்படுதல் ஒன்று இருக்கிறது, 7வது வருஷத்துல பகிரங்க வருகை ஒன்று இருக்கிறது. இதை பத்தி தான் ஏசாங்க தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதை பத்தி அங்க யாரும் பேசவே இல்லை, இயேசு பேசவே இல்லை. நீங்கள் எந்த விஷயத்தையும் இது இதை வைத்து நீங்கள் தியானித்து பாருங்கள், உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். ஏன்னா இயேசுக்கு ரகசிய வருகை குறித்து அங்கே சொல்லப்படவே இல்லை, அங்கே அதை பத்தி அவருக்கு வெளிப்படுத்தப்படவே இல்லை, அது அவருக்கு மறைக்கவே. ஏன்னா சபையின் காலமே அங்க அவருக்கு வெளிப்படுத்தப்படணும், அவருடைய சபையின் காலத்தினுடைய வருகை நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்க முடியவே முடியாது. அப்ப இந்த காரியம் சரி, ஒரு சிலர் கேட்கிறார்கள் இயேசுவுக்கு அவர் மாம்சத்தில் இருந்தபோது தெரியாது, கரெக்ட், ஓகே, ரைட். ஆனால் சீஷர்களுக்கு தெரியும் அல்லவா, உண்மை, நிச்சயம் சீஷர்களுக்கு தெரியும். அப்ப ஏன் சீஷர்கள் சொல்லல? சீஷர்கள் அதை குறித்து மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். சீஷர்கள் சொல்லவில்லை என்று சொல்லவில்லை. இப்பொழுது நாம் ரகசிய வருகைக்கான அந்த ப்ரூஃபை நாம் பார்க்க போகிறோம், வசனத்துல ப்ரூஃபை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பவுல் சொல்லும்பொழுது மிக தெளிவாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது 51வது வசனத்துல இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அறிவித்தல் என்றால் ஃபர்ஸ்ட் சொல்றது, ரகசியம் என்றால் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படாதது. இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்பட, நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒருவேளை இந்த காரியத்தை அவருடைய காலகட்டத்திலேயே பேசி இருப்பார்னால் இது ரகசியம் அல்ல. ஏன்னா ஏற்கனவே இயேசு சொன்னது, இதோ நான் இயேசு சொன்னதை உங்களுக்கு விவரமாக சொல்லுகிறேன் வேணா பவுல் சொல்லியிருக்க முடியும். பவுல் அதே மாதிரி கம்யூனியன் சொல்றாரு, ரகசியம் நான் சொல்றாரு. பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல கம்யூனியன் பத்தி பவுல் சொல்றாரு, அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து அந்த அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு இதெல்லாம் சொல்றாரு இல்லையா. இது ரகசியம் அவர் சொல்றாரா? கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நடந்து வெளியரங்கமாக்கப்பட்ட ஒரு விஷயத்தை பவுல் தரிசனத்தில் பார்த்து அதை நமக்கு எழுதி கொடுக்கிறார். அது ரகசியம் என்று பவுல் சொல்லவில்லை. ஆனால் ரகசியம் என்ற வார்த்தையை ஏன் பவுல் குறிப்பிடுகிறார் என்றால், இதுவரைக்கும் இது மறைக்கப்பட்டிருந்தது, இப்போது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அதுதான் அறிவித்தல். இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரும், அவங்க அபிஷியலி அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, நான் இப்பொழுது உங்களுக்கு ஒரு முடிவை அறிவிக்கிறேன். அதுக்கு பேர் தான் அறிவித்தல் என்ற அர்த்தம். அதுவும் என்னத்தை சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன ரகசியம்? ப்ரொபகண்டா பண்றாரு, அதாவது அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன அனௌன்ஸ் பண்றாரு? ஒரு ரகசியத்தை, ஒரு சீக்ரெட்டை இப்போது அவர் ரிவீல் பண்றாரு. என்ன சீக்ரெட் சொல்றாரு? இதோ நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மறுரூபம் ஆகுதல், இந்த எக்காலம் துணிக்கும் போது மறுரூபம் ஆகுதல் அப்படிங்கறத குறித்து பவுல் ரகசியம் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒருவேளை இது ரகசியமா இல்லாமல் இருக்குமானால் இது ஒரு பகிரங்க வருகை என்று நாம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பகிரங்க வருகையில துணைக்கக்கூடிய எக்காலத்தை குறித்து இயேசு அங்க மிக தெளிவாக பேசி விட்டார். அங்கே சொல்லும் போது, அவங்க ஆண்டவர் சொல்லும்போது 24வது அதிகாரம் மத்தேயு சுவிசேஷம் 31வது வசனத்துல வலுவாய் துணிக்கும் எக்காலத்தோட அவர் தமது தூதரனை அனுப்புவார்னு இருக்கு. எக்காலத்தை இயேசு ஊதுறாருன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார். அப்புறம் இதுல என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? பவுல் சொல்றா அதுல என்ன ரகசியம் இருக்க போகிறது? அப்ப ரகசியம் பவுல் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு எக்காலம் கடைசி எக்காலம். எந்த கடைசி எக்காலம்? சபைக்கு கடைசி எக்காலம், சபைக்கு அதுதான் கடைசி எக்காலம். கடைசியா ஒரு எக்காலம் துணிக்கும் போது நாம் மறுரூமாக்கப்பட போகிறோம். இதுதான் சபைக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ரகசியம். திருச்சபை நன்றாய் கவனியுங்கள், ஊழியக்காரர்கள் தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள். நான் உங்களுக்கு பவுல் சொன்ன இந்த காரியத்தை ஜஸ்ட் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். அதாவது கடைசி எக்காலம், திருச்சபைக்கு கடைசியாய் ஒரு எக்காலம் துணிக்க போகிறது. அந்த எக்காலம் துணிக்கும் போது நிறைய பேர் நினைக்கிறாங்க இது கடைசி எக்காலம் அப்படின்னு, 7 எக்காலம் யூதப்படும், அந்த 7 எக்காலத்துல இது கடைசி எக்காலம்னு நினைச்சுக்கிறாங்க. கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது, அதாவது இந்த சபையினுடைய காலத்திற்கு கடைசி எக்காலம் துணிக்கப்படும் பொழுது, திருச்சபையானது மறுரூமாக்கப்பட்டு தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப கவனிங்க, நல்லா பாத்தீங்கன்னா ஒருவேளை பகிரங்க வருகை இறக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரகசியம் மறுரூமாக்கப்படுதல் நடறதுக்கு வாய்ப்பே இல்லை. உதாரணமா இயேசு கிறிஸ்து இறங்கி வரப்போகிறார். சகரியா 14:4 பிரகாரம் அவர் ஒலிவமலையில் வந்து இறங்குகிறார். 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் பிரகாரம் வெள்ளக்குதிரையில் ஏறி அவர் அன்மேகதானுக்கு போகிறார். 19வது அதிகாரம் கடைசி பிரகாரம் அவர் அந்தி கிறிஸ்துவை ஜெயிக்கிறார். 20வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3-4 வசனங்கள் பிரகாரம் 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பிக்கிறது பூமியில. அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சி முடிகிறது. அதுக்கு பிறகு சாத்தான் கொஞ்ச காலம் கட்டவிழ்க்கப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மாக்கோகோடு யுத்தம் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு நித்தியம் வருகிறது. மறுரூமாகிறதுக்கு எங்க வாய்ப்பு இருக்கு? அந்த எந்த இந்த
எக்காலம் துணிக்கிறதுக்கு எப்ப நேரம் இருக்கு, எப்ப ஜனங்க மேல போறாங்க, இங்க மேல போகிறோம் இருக்கு. இதோட ஒத்த வசனம் 1 தசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம அவர்களோடு மேன்மையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த எக்காலம் துணிக்கப்படுகிற ரகசிய வருகை சம்பவித்து இந்த ஜனங்கள் மேலே போகிறார்கள். இந்த ஜனங்கள் மேலே போய் பரலோகத்தில் நடைபெறுகிற சம்பவங்கள் தான் 8 அதிகாரத்திலிருந்து 11 அதிகாரம் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கே குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த ரகசிய வருகை நடைபெற்ற பின்னால் தான் இந்த சபையினுடைய இந்த பூமியிலே சில காரியங்கள் நடைபெறுகிறது பார்க்கிறோம். அப்போ இந்த மர்மமாக்கப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது சம்பவிக்கிறதுக்கு வேறொரு தருணமே கிடையாது. இது முன்பதாகவே நடைபெற வேண்டும். இது முன்பதாகவே நடைபெற்ற பின் அதுக்கு பிறகு, அதனால்தான் பவுல் இதை ரகசியம் என்று சொல்கிறார். அப்போ ரகசியம் இப்பொழுது வெளியரங்கமாக்கப்படுகிறது. என்ன ரகசியம்? சபைக்கு ஒரு புதிய விஷயத்தை பவுல் வெளியரங்கமாக்குறார். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் எல்லாம் மர்மமாயி மேல போயிருவோம், நாம் எல்லாம் மர்மமாயி மேல போன பிறகுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று அவர் சொல்லுகிறார். சரி, ஒரு சில இடத்துல கேட்டார்கள். 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரத்துல பவுல் சொல்லும்போது இப்படி விதமாய் சொல்லுகிறார். 2 தசலோனிக்கேயர் 2 அதிகாரத்துல 2வது வசனம், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாவது கிறிஸ்துவினுடனால் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த வசனத்தை ஒரு சிலர் எடுத்துக்கிறாங்க. அப்ப அந்தி கிறிஸ்து வந்த பிறகுதானே அந்த நாள் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்தி கிறிஸ்து வந்த பிறகு இந்த நாள் வரும் அர்த்தம் இல்ல, அவன் வெளிப்பட்டான் ஒழிய தன்னை அந்தி கிறிஸ்து தான் வெளிப்படணும், அவன் அந்த 7 ஆண்டு காலம் வரணும் அப்படின்னு அவங்க இங்க நிறைய பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்க அந்தி கிறிஸ்து வந்த பிறகுதான் அந்த நாள் வரும் அப்படி என்று சொல்லுறாங்க. கின்னாடி அங்க என்ன சொல்லப்படுற, அது தொடர்ந்து வசனத்தை வாசிச்சிங்கன்னா, அது அவன் எடுத்து நிற்கிறனாயும் அப்படின்னு அந்தி கிறிஸ்துவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு, அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அவன் வெளிப்படுறதுக்கு தயாரா இருக்கிறான், வெளிப்படுவான், அந்த நாள் வரப்போகுது, ஆனா அவன் வராதபடிக்கு ஏதோ அவனை தடை பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிற. என்ன தடை பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறதே, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது, நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான் என்று சொல்லப்படும். எது நீக்கப்படணும்? திருச்சபை நீக்கப்படணும். ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை? இந்த இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவா வரணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி 7 ஆண்டுகள் ஆட்சி நடக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு தடை ஆண்டவர் வச்சுட்டார், சபையின் காலன் வச்சுட்டார். இந்த தடை நீக்கப்பட்டதான் அந்த நாள் வரும். அதைத்தான் எழுதுறார், நடுவிலிருந்து நீக்கப்பட்டாலே அந்த நாள் வராது அப்படின்னு எழுதுறார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மறைக்கப்படுதான சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அந்த அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அவங்க அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அறிவிக்கப்பட்டு இந்த நாளை குறித்து அவர் அங்கே நிருபமாக எழுதியிருக்கிறார். அப்போ நிறைய பேர் கேட்கலாம், இது ஏன் எல்லா அப்போஸ்தலர்களும் எழுதலைன்னா, அந்த காலகட்டத்தில், அதாவது நம்ம கொஞ்சம் காலகட்டத்தை யோசிச்சு பாருங்க, கிபி 65 பேதுரு சிறைச்சதம் பண்ணப்பட்டு விட்டார், அவர் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார் பேதுரு. அதே அந்த காலகட்டத்துக்குள்ளாக பவுலும் முடிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு, அதாவது 95 தான் கடைசி புஸ்தகம் வெளிப்படுத்துற விசேஷம், 90 தான் 95, அந்த காலகட்டத்தில் தான் யோவானும் சிறைச்சாலையில் யோவானும் மறித்து போன, இயற்கையாக மறித்து போனார். சரி, இப்ப பவுல் நிருபம் எழுதினார் இல்லையா, இது எத்தனை காப்பீஸ் எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? பவுல் நிருபம் எழுதி பவுலுக்கு இது வெளிப்படுத்தப்பட்டது, எல்லாருக்கும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, பேதுருக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாம் எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை, பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லாம் மிச்ச எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருத்தரும் எழுதுறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பைபிள்னு படிக்கிறோம், ஆனா அன்னைக்கு கம்பைன் பண்ணி பைபிள்னு அவங்க படிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா கம்பைல் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க சிதறி ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பேதுருக்கு ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது, பவுலுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது, யோவானுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்படுகிறது, ஆனாலுக்கு ஒன்று வெளிப்படுத்தப்பட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஆவியானவர். இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் இவருக்கு, இப்ப ஒரு உதாரணம் சொல்றேனே, ஒரு மொத்தம் 4 இருக்கு 4 பார்ட், பவுலுக்கு ஒண்ணு, பேதருக்கு ஒண்ணு, யோவானுக்கு ஒண்ணு, அதுக்கு பிறகு யாக்கோபுக்கு ஒண்ணு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, இந்த 4 பார்ட்ல இவருக்கு 1, 2, 3, 4 இருக்கு. இப்போ பேதருக்கு பவுலுக்கிட்ட 1 இருக்கு, யோவான்கிட்ட 4 இருக்கு, இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. 1 இருக்கும் 4 இருக்கும், 2, 3 பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது என்னமோ இருக்கு, இது என்னமோ இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேதரு வருவார், அவர் பார்த்தா 3 சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் புரியும், ஆனா இன்னும் கொஞ்சம் ஏதோ கன்ஃபியூஷனா இருக்கே, யாக்கோபு வருவார், 2 சேர்ப்பாங்க, பார்த்தா 1, 2, 3, 4 கரெக்டா இருக்கு. நான் சொல்றது உதாரணம், உடனே இப்படி தான் நினைச்சுக்காதீங்க, ஒரு உதாரணம். அப்போ இந்த 1, 2, 3, 4 சேர்க்கும் போது தான் மொத்தமே அவர்களுக்கு புரிகிறது. அப்போ பவுல் எழுதின நிருபங்கள் கொஞ்சம், யோவான் எழுதின நிருபங்கள் கொஞ்சம், பேதர் எழுதின நிருபங்கள் கொஞ்சம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொருத்தட்ட இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே சிறைச்சாலையில இருந்து எழுதுறாங்க, சிறைச்சாலையில ஒவ்வொருத்தருக்கும் எழுதி அனுப்புறாங்க, இது அவங்கவுங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இன்னைக்கு நாம ஒரே பைபிளா படிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு எல்லாமே புரிகிறது. அவங்களுக்கு அன்னைக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒவ்வொரு பார்ட்ஸ் ஒவ்வொருத்தர் கையில இருந்துச்சு. அதை எல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு நம்ம அசியம் பண்ணி, இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அசம்பிள் பண்ணி இன்னைக்கு நம்ம அதை பார்க்கிறோம். அப்போ
அன்னைக்கு இயேசுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அக்கோ அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் இப்பொழுது நமக்கு வெளியரங்கமாக்கப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான்கிட்ட இதை நீ முத்திரை போடாத, சீக்கிரமா சம்பவிக்க போகுது. ஆனா தானியன்ட்ட சொல்றாரு, முத்திரை போடு, கொஞ்சம் காலம் செல்லும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தானியல் காலத்துக்கும் யோவான் காலத்துக்கும் நடுவில் இடைப்பட்ட அந்த 400 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நடைபெற வேண்டிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்று முடிச்சு இப்ப நம்ம கையில் ஆண்டவர் வெளியரங்கமாக்கி இருக்கிறாரு. ரகசிய வருகை என்பது மிக தெளிவாக திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான கடைசி காலம். இதுதான் ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்போ ரகசிய வருகை இல்லை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை என்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை என்று சொல்லிவிட்டால் சபையின் காலம் முடிவுக்கே வராது. அப்ப சபை உபத்திரவத்துக்குள்ள போகும் அப்படின்னு இப்ப கொஞ்சம் பேர் சொல்றாங்க, சபை உபத்திரவத்துக்குள்ள போகும். சபை உபத்திரவத்துக்குள்ள போகுதுன்னு வச்சுப்போமே, சபை உபத்திரவத்துக்குள்ள போகுது அப்படி ஒரு காலகட்டம் வருதுன்னு வச்சுப்போமே. இப்ப நீங்க நானும் அந்த அது ஒரு டைம் பீரியடா வச்சுக்கலாம் இல்லையா, அந்திகிறிஸ்து வர வரைக்கும் டைம் பீரியட், சரி வர வரைக்கும் பாக்கலாம்யா, அவன் வந்த பிறகு நம்ம ரெடி ஆகிப்போம். எப்படி இருந்தாலும் சபை உபத்திரவத்துக்குள்ள போகுது, ஒரு நிர்விசாரணம் வந்துடும் நமக்கு, நமக்கு ஒரு ஒரு அசதி வந்துடும், ஒரு சோர்வு வந்துடும். என்ன பரிசுத்தமா வாழ்ந்தாலும் நான் வந்து உபத்திரவ காலத்துக்கு தான் போவேன்னு சொன்னா வேஸ்ட். அப்போ அந்த 7 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவங்களை பார்த்து அவங்க சொல்றாருல, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்னு. உடனே நிறைய பேர் என்ன சொல்றாங்க, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்கன்னா இவங்க கண்டிப்பா உபத்திரவ காலத்திலிருந்து வந்தவங்க. இல்ல இல்ல, உபத்திரவ காலத்திலிருந்து வரவங்களை பத்தி 15 அதிகாரத்துல 2 வசனத்துல வாசிக்கிறோம், முத்திரை போடாம, அவருடைய மார்க்க போட்டுக்காம, நம்பரை போட்டுக்காம, அவன் சொருபத்தை வணங்காம வந்தவங்கன்னு இருக்கு. இவங்க என்ன மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தாங்க? நான் உங்களுக்கு சில உபத்திரவங்களை சொல்லுகிறேன், கவனியங்கள். ஆண்டவர் சிமிர்னா சபையை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிற 10வது வசனத்துல, நீ படப்போற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. அதுல அதே வசனத்தை வரும்போது, உங்களின் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரணப்பரிந்தும் உண்மையா இரு. அவங்க உபத்திரவத்துல மரணமே வரும். கர்த்தர் இந்த மிகுந்த உபத்திரவம் பாருங்க, இந்த சபை அவ்வளவு பெரிய உபத்திரத்துக்குள்ள கடந்து வந்திருக்கு. இந்த சபைனா அந்த சபையில காலகட்டம், அந்த காலகட்டம் அவ்வளவு பெரிய உபத்திரத்துல வந்திருக்கு. முதல் 3 நூற்றாண்டுகளுக்குள்ள திருச்சபையானது ரோமர்கள் கையில அதிகமாக சின்ன பின்னமாகியது, மிகப்பெரிய கொடுமை. நீரோமனனை பத்தி ஒரு குறிப்பில நான் படிச்சேன், அவன் நடந்து போகும்பொழுது இரண்டு புறமும் அந்த கம்புகளில அந்த மரங்களில என்ன செய்வானா, பரிசுத்தவான்களை கட்டி அவர்களை எரிய விட்டு அந்த நெருப்பிலே அவன் நடந்து செல்வான். அதான் அவனுக்கு வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல தான் அவன் நடந்து போவானா. அது மாத்திரமல்ல, அவனுக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன செய்வானா, நல்ல பசியா இருக்கிற சிங்கங்களை கொண்டு வந்து விட்டு விட்டு பரிசுத்தவான்களை அவரோட சண்டை போட தனி செய்தியாக கொடுக்க வேண்டும். காலம் முதல் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளே சபை ஒரு குருவானவர்கள் கையில சிக்கிக்கொண்டு அந்த அது பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நீங்க ரோம்ல போய் பாத்தீங்கன்னா உலக அதிசயங்கள் 7 முன்னாடினு சொல்லுவாங்க, முன்னாடி 7 உலக அதிசயங்கள் இருந்துச்சு, ஏன்ஷியன் வேர்ல்டு 7 வண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு வண்டர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி பாதி கட்டி கட்டி முடிக்காம கொலோசியம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கொலோசியம்ஸ்ல பாத்தீங்கன்னா அது ஏன் இன்னும் ஆண்டவர் அது நிக்க வச்சிருக்காரு தெரியுங்களா, அது அனுமதிச்சிருக்காரு தெரியுமா? அந்த ஒரு இடத்துல மாத்திரம் ஒரு குறிப்பு சொல்லுகிறது, 5 கோடி கிறிஸ்தவர்கள் குருமார்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது வேத வசனத்துக்காக அவர்கள் என்ன செஞ்சாங்களாம், செத்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 18வது அதிகாரத்துல அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை கண்டு நான், 17வது அதிகாரத்துல யோவான் சொல்லும்போது சொல்லுகிறார், அவளை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன், அந்த ஸ்திரீ வேற யாரும் அல்ல, அந்த 3வது நூற்றாண்டிலிருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்தினதான ஒரு திருச்சபை. அந்த சபை தான் இந்த பரிசுத்தவான்கள் 5 கோடி பேருக்கு மேல கொலை பண்ணியிருக்கு. அவ்வளவு பெரிய கொடுமை அனுபவித்தார்கள். சரி, அது 17வது நூற்றாண்டு. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? 16வது நூற்றாண்டுல விசுவாச வீரர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், விசுவாசமான நீதிமான் பிழைப்பார் என்று சொல்லப்பட்டதான மார்ட்டின் லூதர், அவர் காலத்துல ஏற்படாத உபத்திரவங்களா, எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை சந்தித்தோம். அதற்கு பிறகு திருச்சபை 18வது நூற்றாண்டுல 19வது நூற்றாண்டுல இன்றளவும் திருச்சபை உபத்திரவத்தை சந்தித்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் சொகுசான வாழ்க்கை நீங்க வாழ்றீங்கன்றதுனால உபத்திரவமே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க, அந்திகிறிஸ்து ஆட்சி தான் உபத்திரவம் நினைக்கிறாங்க. உங்களுக்கு உபத்திரவம் இல்லை என்றாலும் உலகத்துல உபத்திரவம் இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்தோனேஷிய நாடுகளில வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று திருச்சபையார் எல்லாம் ஒன்னா வச்சு ஒரு சர்ச்சை எரிப்பாங்க. இது அவங்களுக்கு வந்து பழக்கம், ஹாபி மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் இப்படி எரிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பு விதமாய் நமக்கு சொல்லுகிறது. ஏன் பாகிஸ்தான்ல பார்த்தோம் கிறிஸ்தவர்கள் எப்படி கொலை செய்யப்பட, ரீசெண்டா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2011 இந்த 2011
இந்த சப்தம் அக்டோபர் மாசத்துல மிகப்பெரிய கொடுமை எகிப்து தேசத்துல நடைபெற்றது. அதற்கு முன்பதாக நீங்கள் பாருங்கள், ஈரான் தேசத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாஸ்டரை அவர்கள் தூக்கிலிட முயற்சி செய்தார்கள். ஏன், எத்தனை மிஷனரிமார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஆஸ்திரேலியாவில எத்தனை மிஷனரிமார்கள் ஒரு காலத்தில் கொலை செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த நாடு இப்பொழுது மாறி இருக்கிறது. இந்தியாவில ஒரிசாவில் நடைபெறாத கொடுமையா இந்த கொடுமை? கிறிஸ்தவருக்கு நடந்த இந்த கொடுமை மாத்திரம், வேற எந்த மதத்துக்காரர்களுக்கு நடந்திருந்தாலும் கூட இந்தியா இந்நேரம் தீப்பற்றி எரிந்திருக்கும். ஆனால் கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் கொடுத்து கொடுத்த, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பொறுமை இன்றும் இந்தியாவை மாத்திரமல்ல உலகத்தையே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மிக பெரிதான கிருபையினாலே கிறிஸ்தவர்கள் இந்த பொறுமையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இன்னைக்கு உபத்திரம் இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை இடங்களிலே, எத்தனை மலைகளிலே மலைஜாதி மக்கள் அடிக்கப்படுகிறார்கள். எத்தனை இடங்களிலே இப்பொழுது ரீசெண்டாக நீங்கள் பார்க்கும்பொழுது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் எத்தனையோ பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்று கிராமத்தை விட்டு விரட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் அவர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை ஊழியக்காரர்கள் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு இதெல்லாம் உபத்திரவமே இல்லையா? உபத்திரவத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஊழியக்காரர்கள் அவர்கள் உபத்திரவப்படாததுனாலே உபத்திரமே வரல, அந்திக்கு சாட்சிதான் உபத்திரவம்ன்றாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது யூதர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவம், கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு வர வேண்டிய உபத்திரவம். அது உபத்திரவம் அல்ல, அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான தண்டனை. கிருபையின் காலத்தை வீண் பண்ணினதுனால அவர்களுக்கு கிடைச்ச தண்டனை அது. அது வந்து உபத்திரவம் சொல்றதே தப்பு. யூதர்களுக்கு தான் அது உபத்திரவம். அது என்ன உபத்திரவம்? அவங்க நியாயப்பிரமாணத்தின்படி உபத்திரவத்தை அனுபவிக்க போகிறார்கள். இன்னைக்கு இருக்கிற இவ்வளவு உபத்திரவங்கள் இதை விட பெரிய உபத்திரம் அந்திக்கு சாட்சியில வந்துட போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம், வரலாம். அது எப்படி வேணா உபத்திரம்? ஏன்னா கேட்டின் மகனே வரப்போகிறான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதே மிகப்பெரிய உபத்திரவத்துக்குள்ளே நாம் நின்று கொண்டிருக்கிறோம், உபத்திரவ காலத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகையோடு கூடுதான், சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூடுதான் சபையின் காலம் முடிவுக்கு வர வேண்டும். சபை ரகசிய வருகையில் தான் பரலோகத்திற்கு போக போகிறது. இது மிக தெளிவாக வேத வசனங்களிலே மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்விதத்திலும் ஒருவரும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரியாயிருங்கள். சபை இல்லை என்று சொல்லுகிறவன் உங்களை ரகசிய வருகையை நிறுத்தி அந்திகிறிஸ்துவின் கையில் உங்களை ஒப்படைப்பதற்காகத்தான் அவர்கள் இந்த போதனையை கொடுக்கிறார்கள். இல்லை என்றால் அவர்களை அறியாமல் உங்களை அவர்களை யாரோ ஒருத்தர் இப்படி போதிக்க சொல்லுகிறார்கள். ஏன்னா தாவீது பரிசுத்தவனாக இருந்தாலும் பிசாசு அவனை ஏவினான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதே மாதிரி சில பரிசுத்தவான்களையும் பிசாசு ஏவறான். ரகசியவர்கள் இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி ஏன் இப்படி சொல்றதுனால ரகசியவர்களை தடுத்து நிறுத்திட்டா அடுத்த ஏழாண்டு காலம் அந்திகிறிஸ்து ஆட்சியில் உங்களை ஒப்படைக்க போறாங்க. ஒப்படைக்கும் பொழுது பரிசுத்தாவியன் இருக்க மாட்டார், ஏன்னா தடை செய்கிறவர் நீக்கப்படுகிறார். திருச்சபை இருக்காது, பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள், நல்ல பரிசுத்தவான்கள் இருக்க மாட்டார்கள், வேதவசனத்தை உண்மையாக போதிக்கக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்கள் யாரும் இல்லாத காலத்திலே உங்களால் விசுவாசம் நிலைநிற்க முடியாது, பரிசுத்தத்தில் நிலைநிற்க முடியாது. அந்த காலத்தில் உங்களை ஈஸியாக நரகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பிசாசு இப்படிப்பட்டவர்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே நன்றாய் கவனியுங்கள். இந்த செய்தியுடைய கடைசி நிமிஷத்துக்கு நாம் வந்துவிட்டோம். ரகசிய வருகை உண்டு, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சபையை எடுத்துக்கொள்ளும்படி வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். பகிரங்க வருகை உண்டு, அது ஏழாண்டு காலம் முடிவில் வரப்போகிறது. ரகசிய வருகை உண்டு, சபையின் காலம் முடிவடையும், அந்த ஏழாண்டு காலம் தொடங்கும். இது ரெண்டும் இந்த ரகசிய வருகையோடு கூட தான் நடைபெறப் போகிறது. இதற்கு ஆதார வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம், எல்லா காரியங்களையும் பார்த்திருக்கிறோம். ஆகையால் யாரும் உங்களிடத்துல வந்து வருகை இல்லை, ரகசிய வருகை இல்லை அப்படின்னு சொன்னா தயவு செய்து இருக்கென்று சொல்லுங்கள். ஒருவேளை உங்களால் ஆர்கியூ பண்ண முடியல அப்படின்னா ஒரே வார்த்தை, எங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, வந்தா நாங்க போறோம், இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருமே ஒன்னு அங்க மீட் பண்ணுவோம், அதுல நாங்க ஒன்னும் குறைஞ்சிட போறதில்ல அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நம்முடைய மீட்கும்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்திலே வரப்படுகிறார். விசுவாசத்தோடு காத்திருங்கள், பரிசுத்தத்தோடு காத்திருங்கள், உங்களுடைய பொறுமையோடு காத்திருங்கள். உங்களை உபத்திரவ காலம் வெகு சீக்கிரத்திலே முடிவடைய போகிறது. நம்மை மீட்கும்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நாம் ஜெபிக்க போகிறோம், ஜெபித்து முடிக்க போகிறோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஆண்டவரே, மகா மேன்மையான இந்த உன்னதமான அந்த மகா எடுத்துக்கொள்ளப்படுதல் என்கிறதான அந்த நாளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏழாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா ஆண்டவரே. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு குருத்தோகளை பிடித்துக் கொண்டு உமக்கு பக்கத்துல சிங்காசனத்துக்கு பக்கத்துல நிற்கிற ஒரு கூட்டம் என்று சொல்லி நீர் தான் அவர் கண்ணீர் யாவும் துடைக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறத அந்த கூட்டத்திலே நாங்கள் காணப்பட உமோடு கூட வந்து நிற்க உடைய கரத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள தகப்பனை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருப தகப்பா. எங்களை மோசம் போக்கக்கூடிய கள்ள உபதேசக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் இவர்கள் கையிலிருந்து எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. தகப்பனே எங்களையோ எங்கள் திருச்சபையோ எங்கள் ஊழியக்காரர்களையோ எங்கள் விசுவாசிகளையோ மோசம் போக்கும்படி விசாசரன் எத்தனை அஸ்திரங்களை எய்தாலும் எங்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர் எல்லாவற்றின் கரத்திலிருந்து எங்களை நீர் பாதுகாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபதேசங்களை கேட்டு ஒருவரை ஒருவர் தேற்றி ஆற்றி உடைய வருகை வரைக்கும் நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே எங்களை மோசம் போகக்கூடிய உபதேசக்காரர்கள் எங்களையோ எங்கள் திருச்சபையோ எங்கள் விசுவாசி வீடுகளை தாக்காதபடிக்கு அவர்கள்
எங்களை சுற்றிலும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேலையடைக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை யாவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.